வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். ஐசிஐ வந்துட்டு ஜான்வரி 2025ஓட எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜான்வரியில் வந்துட்டு இன்டருக்கு வந்து 11th அன்னைக்கு ஆரம்பிக்குது, ஃபவுண்டேஷனுக்கு வந்து 12th அன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ லீவே இல்லை, 1:1, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து அவங்க அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. டியூரிங் பொங்கல் டைமில் கரெக்டாக அந்த எக்ஸாம்ஸ் வந்து உட்காருது. ஸோ அவங்களுக்கும் வேறு வழி கிடையாது, ஜனவரியில் எக்ஸாம் முடிச்சா தான் திருப்பி அடுத்த ஷெட்யூல் போட முடியுன்றதுனால அவங்க அந்த 12 and 11 அந்த ரேஞ்சில் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஜான்வரியோட ஷெட்யூல். அண்ட் இப்போது செப்டம்பர் எக்ஸாம் எழுதுனா சில பேர்ஸ் வந்துட்டு ஒழுங்காக எக்ஸாம் எழுதலை, ஆர் ஒரு குரூப் இன்டர் எழுதியிருக்கா, செகண்ட் குரூப் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, அந்த மாதிரி இருக்காங்க. ஆர் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதினவங்க சில பேர் திருப்தி இல்லாமல் இருப்பீங்க, ஆர் ஒழுங்காகவே படிக்காமல் சும்மா போய் அப்பியர் ஆகியிருப்பீங்க, அந்த மாதிரி இருப்பவங்க. நான் ஜான்வரிக்கு பக்காவாக ரெடி ஆகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு கிராஷ் கோர்ஸ் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வந்து ப்ரீ ரிசல்ட் கிராஷ் கோர்ஸ் ஃபார் ஜான்வரி 25 எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபார் இன்டரோ ஃபவுண்டேஷனோ, இன்டர்னால் எந்த குரூப்பு, ஃபர்ஸ்ட் குரூப்பாக செகண்ட் குரூப்பாக, ஃபவுண்டேஷன்றது ப்ராப்பராக மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன், சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஜான்வரி எக்ஸாம், ஹூவர் இஸ் ரைட்டிங் ஜான்வரி எக்ஸாம். அண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம போஸ்ட் ரிசல்ட் கிராஷ் கோர்ஸ் ஃபார் ஜான்வரி பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பேன். இது வந்து ப்ரீ ரிசல்ட் கிராஷ் கோர்ஸ் ஃபார் ஜான்வரி பேட்ச், சரிங்களா? இதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் எழுத போகிறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் 3 மாதம் தான் டைம் இருக்குது. தேங்க்யூ, பாய்.